வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் போன வாரம் தொடங்கி ஐந்து நாட்களாக நாம் முதல் அதிகாரத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கப் போகிறோம் நாம் கடைசியாக நாம் பார்த்தது முதல் அதிகாரத்திலே பத்து பதினொன்று ஆகிய வசனங்களை நம்ம பார்த்தோம் அதாவது கத்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தினவரும் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு தியத்ரா சர்தை பிலதெல்பியா லபோதிகையா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது இதை நம்ம கடைசியாக பார்த்தோம் கர்த்தருடைய நாளாகிய இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆவிக்குள்ளாக யோவான் கத்தரை கத்தருக்குள் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அவருக்கு வெளிப்பாடுகள் கிடைக்க ஆரம்பிக்கிறது அப்பொழுது எக்கால சத்தம் போல ஒரு பெரிய சத்தத்தை கேட்கிறார் அதாவது ஒரு மனுஷன் ஒரு தேவப்பிள்ளை ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்திற்குள் வரும்போது தான் வெளிப்பாடு வரும் என்பதை நம்ம பார்த்தோம் அப்போ அவர் பார்த்த அந்த முதல் வெளிப்பாடு என்னென்னா எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம் கேட்கிறார் அது வெறும் சத்தம் அல்ல அந்த சத்தத்திற்குள் ஒரு செய்தி இருந்துச்சு வெளியில் கேட்கிறதுக்கு அது எக்காலம் போல தெரிந்தது ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு செய்தி அந்த செய்தி என்ன பேசுகிறது நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தி நபரும் பிந்தி அப்படின்றார் அப்படின்னா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் ஏற்கனவே பார்த்தோம் அல்ஃபா ஒமேகா என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்பதை இதுக்கு முன்னாலே நம்ம பார்த்துட்டோம் அப்படி வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எக்கால சத்தம் போல பேசுகிறதை பார்க்கிறோம் இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்துவின் சத்தம் சபைக்கு எக்கால சத்தமாக இருக்கும் என்பதை நம்ம பார்த்தோம் எக்கால சத்தம் என்பது எக்காலம் என்பது எச்சரிப்பை தெரிவிப்பதற்காக ஜனங்களை எச்சரிப்பதற்காக ஊதுவதுதான் எக்காலம் அப்படி ஊதுகிறதான ஒரு சத்தத்தைப் போல இந்த சத்தம் இருந்தது என்றால் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்றைக்குமே அது எச்சரிப்பின் இருக்கும் வருமனே ஆறுதல் படுத்தி கலங்காதே பயப்படாதேன் இருக்காது அதிலே ஜனங்களை எச்சரித்து ஜனங்களை ஆண்டவருக்குள் சரிப்படுத்துவதற்கு ஏதுவான சத்தத்தை ஆண்டவர் துணிக்க பண்ணுகிறார் என்பதை நம்ம வந்து பார்க்குறோம் சரி இப்போ நம்ம அதுக்கு பிறகு இருக்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பனிரெண்டு பதிமூணு ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் இப்ப அந்த சத்தம் வந்த உடனே அந்த சத்தம் யாருடையது யார் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கறதற்கு யோவான் அந்த சத்தம் அந்த திசையில திரும்பி பார்க்கிறார் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஏழு பொன் குத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே நிலையங்கி தரித்தவராய் கால் வரைக்கும் நீண்ட அங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன் என்று சொல்லி அவர் சொல்றார் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னை இந்த யோவானுக்கு அவர் வெளிப்படுத்துகிற விதமாக வித்தியாசமாக வந்துட்டே இருக்கும் அவர் எக்கால சத்தம் போல சத்தத்தோடு பேசுகிறாரு அதாவது அவருடைய முழு மகிமையோடு பேசுகிறாரு அடுத்தது பார்க்கும்பொழுது அவருடைய தெய்வீகம் அந்த இடத்துல காணப்படுகிறது இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது இந்த யோவானுக்கு சற்று அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக மனுஷகுமாரனுக்கு ஒப்பாகவும் அதாவது இந்த உலகத்தில் இயேசு கிறிசு அவர் எப்படி பொழுது எப்படி இருந்தாரோ அதற்கு ஒப்பாகவும் கூட இங்கே யோவானுக்கு தெரிகிறது ஏன்னா அவர் புரிந்து கொள்வதற்கும் அல்லது தைரியமாய் அவரோடு பேசுவதற்கும் ஏதுவாக இருக்கும்படி இந்த இடத்தில் தன்னை தன்னுடைய மகிமை சற்று மறைத்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராகவும் தன்னை காண்பித்தார் அதாவது மனுஷகுமாரன் என்று சொன்னாலே இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாய் இருக்கும் பொழுது எப்படி இருந்தாரோ அந்த தோற்றத்தை குறிக்கும் அப்போ இந்த இடத்துல அவர் வந்து பார்க்குறாரு என்னுடைய பேசின அந்த சத்தத்தை பார்க்க திரும்பும் பொழுது ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன கொப்பானவரையும் கண்டேன் அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்து என்று அவர் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய தோற்றம் ஏற்கனவே யோமான் அறிந்திருந்த இயேசு கிறிஸ்துவின் தோற்றத்தோடு அந்த தோற்றம் அது அதே போல் இருந்தது அதனால் இப்போ யோவானுக்கு அந்த எக்கால சத்தம் என்று அந்த சத்தத்தை கண்டு பயப்படாமல் அந்த சத்தத்துக்கு பின்னாலே இருக்கிறவர் வேறு யாரும் அல்ல தான் நேசித்த அந்த ஆண்டவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்பதை அவர் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது சரி இது இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நாம் எங்கே பார்க்கிறோம் இதுதான் முக்கியம் அந்த சத்தத்தை பார்க்க திரும்புகிறார் அந்த சத்தம் அந்த திசையிலே யார் இப்படி எக்கால சத்தம் போல பேசுகிறதுன்னு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது ஏழு குத்து விளக்குகளின் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இப்ப இந்த ஏழு குத்து விளக்குகள் என்பது எதை குறிக்கிறது என்பதை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் முதல் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அந்த பொன் குத்து விளக்குகள் எது என்ன எதை குறிக்கும் என்பதை நாம் பார்க்க முடியும் முதல் அதிகாரம் இருபதாவது வசனம் என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த குத்து விளக்கு என்பது எதை குறிக்கிறது என்றால் சபையை குறிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஏழு நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த பொன் குத்து விளக்குகள் ஏழு குத்து விளக்குகள் இவைகள் சபைகளை குறிக்கிறது எந்த சபைகள் இங்கே சொல்லப்பட்டதான ஆசியாவில் இருந்த ஏழு சபைகள் ஆசியாவிலே காணப்பட்ட அந்த ஏழு பட்டணங்களில் காணப்பட்ட ஏழு சபைகள் அதுதான் ஏழு பொன் குத்து விளக்குகளாக அவருக்கு தெரிகிறது அந்த குத்து விளக்குகளின் நடுவிலே அவர் உலாவுகிறார் அதாவது சபைகளின் நடுவிலே இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறதை அவரால் பார்க்க முடிகிறது நல்லா கவனிக்கணும் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் அப்படின்னா இருப்பிடத்தை நம்ம எப்படி சொல்லலாம் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் அளவும் தம்முடைய சீஷர்களோடு ஆங்காங்கே தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் அவர் பூமியில தான் இருந்தார் இருந்து தன்னை வெளிப்படுத்தி தான் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருந்தார் பின்பு அதன் பிறகு அவர் பரமேறி சென்று பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் அப்போ பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னா அவர் பரலோகத்தில் மட்டும்தான் இருக்கிறார் அப்படி அல்ல அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர் ஒரே நேரத்தில் அவர் பரலோகத்திலும் இருக்கிறவர் அதே நேரத்திலும் தம்முடைய ஜனங்களின் நடுவிலும் அவர் இருக்கிறவர் அப்போ பிதாவின் வலது உட்கார்ந்திருக்கிறவர் என்று சொல்லி அதே வேதம் இங்கே நமக்கு என்ன என்றால் அவர் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா சபையின் நடுவிலே உலாவுகிறார் ஏன் இயேசு கிறிஸ்து சபையின் நடுவிலே உலாவுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சபையானது கிறிஸ்துவனுடைய சரீரமாயிருக்கிறது சபை சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து அந்த சபையிலே ஆண்டவர் உலாவுகிறார் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இப்படி இந்த சபையிலே கர்த்தர் உலாவுகிறார் என்றால் இந்த சபை என்பது எப்படிப்பட்ட ஒரு சபை இந்த சபையை எப்படி ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா சபை என்று சொன்னால் எல்லாத்தையும் நம்ம சபைன்னு சொல்லிட முடியாது புரியுதுல சபை இந்த வார்த்தை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் சபை அப்படின்னு எடுத்துட்டோன்னே எல்லாம் எல்லாமே சபை அப்படின்னு சொல்லிட முடியாது இன்றைக்கி வந்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி எத்தனையோ தவறான காரியங்கள் இன்றைக்கு சபை என்ற பேரிலே இருந்து கொண்டிருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரட்சிப்பின் அனுபவமே இல்லாத நபர்கள் போதித்து நடத்துகிற சபைகள் அதாவது பெயரளவுக்கு கிறிஸ்தவ சபைகளாக இருந்து கொண்டிருக்கிற சபைகள் இருக்கிறது அதில் அநேகர் எல்லாரையும் சொல்ல வரல அநேகர் பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் அனுபவமே இல்லாதவர்கள் கூட அதில் போதகர்களாய் பணியாற்றி அதில் வந்து ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம் சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்று தவறான உபதேசங்கள் வேதத்திற்கு ஒத்துவராத உபதேசங்களை கொண்ட ரட்சிக்கப்பட ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தவறான வேதத்திற்கு முற்றிலும் முரண்பட்ட உபதேசங்களை கொண்ட கூடுகை இருக்கிறது அதுவும் தன்னை சபை என்று அழைத்துக் கொள்ளுகிறது இப்படி பல காரியங்கள் இருக்கிறது சமீபத்தில் நான் வந்து யூடியூப்பில் ஒரு காரியத்தை பார்த்து அங்கே வந்து ஒரு இளம் வயதுள்ள ஒரு வாலிபன் போல ஒருத்தர் வந்து பேசுகிறார் நாங்கள் இப்பொழுது இந்த குவாரண்டைன் பீட்டில் ஒரு புது சர்ச்சாக ஆரம்பிச்சுருக்கிறோம் எங்கள் சபை இது வந்து எந்த இடத்துலையுமே கிடையாது இது ஆன்லைன் சர்ச் அப்படின்னு சொல்லி அதில் அறிவிப்பு கொடுக்குறா இதில் யார் வேணாலும் மெம்பர் ஆகலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இதில் மெம்பர் ஆகலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் மெம்பர் ஆகலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் மெம்பர் ஆகலாம் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் எங்களோட நீங்கள் மெம்பர் ஆகலாம் இதற்கு மெம்பர் ஆகிறதுக்கு ஃபீஸ் கிடையாது நீங்கள் மெம்பர் ஆகலாம் இப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறார் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ யோசித்து பார்க்கணும் இது எப்படி ஒரு சமையாக மாற முடியும் ஆன்லைன் சர்ச்சுக்கிறார் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து இந்த குவாரண்டைன் பீரியடில் வந்து ஏற்கனவே சமைகளாக இயங்கி கொண்டிருக்கிறவைகள் லைஃப் ஸ்ட்ரீம் செய்கிறது காலத்தின் கட்டாயம் ஆனாலும் கூட அந்த ஜனங்களோடு அந்த சபை போதகருக்கும் ஜனங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு தொடர்பு இருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கும் அவர்களை கண்காணிக்கப்படுவார்கள் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் விசாரிக்கப்படும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இதில் வந்து ப்ராப்ளம் கிடையாது இப்போ இந்த காலத்தில் இப்போ மாற மாற இப்போ அந்த லாக்டவுன் முடிய முடிய சபை கூடுதல் மறுபடியும் நார்மலுக்கு வந்தாச்சு இப்போது இப்படி காரியங்கள் போய் கொண்டிருக்கு ஆனால் இதில் வந்து அந்த அறிவிப்பில் பார்த்திங்கன்னா நான் கண்டது இது எந்த இடத்துல அவங்க என்பது கிடையாது ஒரு இடத்துல கூடுவது கிடையாது யார் வேண்டாம் மெம்பர் ஆகலாம் எங்கிருந்து வேண்டாம் மெம்பர் ஆகலாம் உலகத்தில் எங்கிருந்து வேண்டாம் மெம்பர் ஆகலாம் இது எப்படி ஒரு சமையாக முடியும் இல்லையா அதில் யார் இருக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியாது யார் முகத்தை இவர் பார்த்துருக்க மாட்டார் யாரோட பேசியிருக்க மாட்டார் இவங்களுக்கு இவர் எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பார் இவங்களுக்கு எப்படி இவர் கம்யூனியன் கொடுப்பார் இவங்களுக்கு எப்படி இவர் வந்து அவங்களுடைய பிரச்சனைனா எப்படி அவங்கள போய் பார்ப்பார் எதுவுமே பண்ண முடியாது இதையும் சபை என்ற பெயரிலே இன்றைக்கி வந்து பிசாசம் கொண்டு வருது புரிதலா அறியாமல் புரியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதில் போய் சிக்கி பரவாயில்ல பரவாயில்லை இது நல்லா தானே இருக்குது எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உட்காந்து இடத்துல வீட்டிலேயே உட்காந்து மொபைல் வச்சுட்டு நானும் ஒரு சர்ச்சில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கலாம் இது வந்து ஒரு கூட்ட ஜனங்களுக்கு இது கொஞ்சம் இதோட பிடிக்கும் நானும் ஒரு சர்ச்சில் இருக்கிறேன் ஒரு பேர் சொல்லிக்கலாம் இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு இவரால் என்ன செய்ய முடியும் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டார் அவர்களுக்கு கத்தருடைய பந்தி கொடுக்க மாட்டார் அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் பிரதிஷ்டம் பண்ண மாட்டார் அந்த குடும்பத்தில் ஒரு கல்யாணன்னா அதை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் அந்த குடும்பத்தில் ஒரு மரணனா இவர் எங்கிருந்து அடக்க மாட்டார் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அது ஒரு சபை யோசிச்சு பாருங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் அது ஒரு சபை இப்படியெல்லாம் இந்த கடைசி காலத்தில் இந்த சபை என்ற பெயர் எந்த விதத்திலெல்லாம் அது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது என்பதை சபை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சொல்லுகிறார் அப்ப இந்த குத்து விளக்கு இந்த ஏழு பொன் குத்து விளக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த பொன் குத்து விளக்கு என்பதை சபைக்கு அடையாளமாய் கத்தல் சொல்லும் பொழுது இந்த குத்து விளக்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அதை வச்சு சபையானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அதுதான் முக்கியம் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது அதை வைத்து சபையின் தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் இங்கே சபைக்கு அடையாளம் என்ன பொன் குத்து விளக்கு அப்போ இந்த பொன் விளக்கு என்பதை கர்த்தர் சபை சொல்றார் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டு அது மொழிபெயர்ப்பட்டது மூல பாஷையில் அப்படி பார்க்கும் பொழுது இதன் காரியம் சபை என்பதற்கு எக்லீசியா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த எக்லீஷியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்பது பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம் அப்படின்னா என்ன பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உலக பாவங்கள் பாரம்பரியங்கள் மற்றும் உலக வழக்கத்தின்படி வாழ்கிறவர்கள் அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இப்படி கத்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டத்தை தான் சபை என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாமல் ஒருவர் தன்னை சபை என்று சொல்லிக்கொள்ளும் பொழுது அதை சபை என்று நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார் நேற்றைய தினத்திலே அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை இதுக்கு முந்தின கூட்டத்திலே நான் சொல்லும் பொழுது ஸ்டடியில் நான் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் பேதுலு அன்றைக்கு பெந்தைகோசே என்னும் நாளிலே தொடங்கப்பட்ட அந்த சபைக்கு அவர் கொடுத்த முக்கியமான ஒரு ஆலோசனை என்று ஒரு வார்த்தை சொன்னேன் உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள் என்று அந்த பெந்தைகோசு என்னும் நாளிலே தங்களை ஒப்புக்கொடுத்த கொடுத்த மூவாயிரம் பேருக்கு பேதர் ஆலோசனை கொடுத்தார்னு சொல்லி நம்ம பார்த்தோம் புரியுதுங்களா அந்த மூவாயிரம் பேர் ஞானஸ்தானம் பெற்று சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அந்த மூவாயிரம் பேருக்கும் பேதர் கொடுத்த முதல் முக்கியமான ஆலோசனை என்ன மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள் பாருங்கள் பிரித்தெடுத்துக்கிறார் அந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி அந்த சந்ததிக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு பழைய மாறுபாடு உள்ள சந்ததிக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நானும் சபைக்குள் இருக்கிறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் ஒரு தெய்வப்பிள்ளை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு பிரிந்து வாருங்கள் அதான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அதான் அவருடைய ஆலோசனை ஆரம்பத்திலேயே அப்படி ஆலோசனை கொடுத்தார் அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு சபை என்பது பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம் அதுதான் சபை அப்படின்னா ரட்சிப்பின் அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் இயேசு நாமத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பாவம் கழுவப்பட்டு அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தோடு அவர்கள் கர்த்தரிடத்திலே அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாமியனுடைய நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தவர்கள் தான் சபையிலே அவர்கள் அங்கத்தினர்களாய் அவர்கள்தான் சபையாக இருக்கிறார்கள் புரிதலாக சபை அப்படின்னு வந்துட்டாலே பேசிக்காக ரட்சிப்பு என்கிற அனுபவம் ஃபஸ்ட் ஸ்டெப் அடுத்தது ஞானஸ்தானம் பெறுகிறதான அனுபவம் இந்த ரெண்டு அனுபவத்திற்குள் வந்த பிறகுதான் அவன் ஒரு சபையின் அங்கத்தினராக அல்லது அந்த நபரை ஒரு சபையின் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அவயவம் அவயவமாக வேதம் பார்க்கிறது ரட்சிப்பின் அனுபவம் அடுத்தது ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து ஆண்டவருக்காக வாடுவேன் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு வந்தவர்கள்தான் சபை என்று அழைக்கப்படுகிறார்கள் சரி அப்போ இந்த அனுபவம் இல்லாமல் நானும் சபை நானும் ஒரு சபையில் இருக்கிறேன் சொல்லிக் கொள்ளுகிறதால் அர்த்தம் கிடையாது சொல்லி கொள்ளலாம் ஆனால் கத்தர் ஒரு நாளிலே இது உலகத்தில் வந்து சபை எடுக்கும் பொழுது அவருடைய வருகை நேரத்தில் எடுக்கிற அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் அத்தனை பேரும் கைவிடப்பட்டு போய்விடுவார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நானும் ஒரு சபை தான் என்று சொல்லி ஒரு சபைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இவர்கள் இப்படி இந்த அனுபவத்துக்குள் இல்லாமல் இருக்கிறவர்கள் கண்டிப்பாய் கத்தருடைய வருகை நேரத்தில் கைவிடப்படுவார்கள் ஆகியனால் நம்ம கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையிலே சபை என்பது என்ன பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் அப்ப நான் உண்மையிலேயே ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகை கூட ரட்சித்துக் கொள்ளுங்கள் நான் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு அதாவது என்னுடைய பழைய சர்க்களை விட்டு நான் வெளியில வந்திருக்கிறேனா நல்ல கவனிங்க நீங்க உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்த இருந்தால் ஒரு நபர் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டார் என்றால் அது அண்ணன் அடையாளம் தெரியுமா பழைய சர்க்களை விட்டு கண்டிப்பாக அவன் வெளியில் வந்திருப்பான் பழைய சர்க்களை விட்டு அவன் வந்து பிரிக்கப்படாமல் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒருத்தன் சொல்லுவானானால் பழைய நண்பர்களுடைய ஈக்குவலா பழகி கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒருவர் சொல்லுவானால் அவனுடைய ரட்சிப்பு உண்மையானது அல்ல தைரியமாக சொல்ல முடியும் ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் நிச்சயமாகவே மாறுபாடு உள்ள அந்த சந்ததியை விட்டு அவனால் வெளியே வந்துதான் ஆக வேண்டும் மாறுபாடு அந்த சந்ததியோடு இருந்து கொண்டே அவங்களோட ஈக்குவலா மிங்கிளாய்க்கொண்டே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒருத்தர் சொன்னான் அந்த ரட்சிப்பு நிச்சயமாய் உண்மையானதாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஒருவர் ரட்சிக்கப்பட்டு விட்டால் நிச்சயம் பழைய தொடர்புகள் பழைய நண்பர்கள் பழைய கூட்டம் அந்த ஐக்கியம் நிச்சயமாய் அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது அதை விட்டு அவங்க வெளியே வந்தே தீர்வார்கள் அதுதான் உண்மையான ரட்சிப்பின் அடையாளம் பழைய சர்க்குல விட்டால் வெளியில வருவான் வெளியில் வந்து நான் அவங்கள ஆதாயப்படுத்துகிறதுக்கு வேணா பிரயாசப்படுவானே தவிர அந்த கூட்டத்தோடு பழைய கூட்டத்தோடு ஆகிட்டே இருக்க மாட்டான் பழைய நண்பர்களோடு மறுபடியும் போய் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது பழைய நண்பர்களோடு உட்காந்து ஊற சுத்துறது பழைய நண்பர்களோடு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இது உண்மையான லட்சிப்பின் அடையாளமே கிடையாது மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி வரணும் அப்போ இந்த காலத்து காரியத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே ரட்சிப்பின் அனுபவத்தைக்குள் வருகிற ஒரு தேவ பிள்ளை அவர்கள் பிரித்தெடுக்கப்படுவார்கள் உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளோடு அவர்கள் ஐக்கியம் கொள்வார்கள் தேவ சமூகத்தோடு ஐக்கியம் கொள்வார்கள் இதுதான் சபை அப்போ இந்த சபை எப்படிப்பட்டது இதற்கு பொன் குத்து விளக்கு ஆண்டவர் சொல்றார் இல்லையா இப்போ இந்த குத்து விளக்கை குறித்து நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இங்கே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது ஆசிரிப்பு கூடாரத்திலே ஆண்டவர் குத்து விளக்கை குறித்து பேசுகிறார் ஆசிரிப்பு கூடாரம் ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை எல்லாவற்றுக்கும் முன்பதாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் முதல் முதலாய் தம்முடைய ஜனத்தை சந்திப்பதற்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார் அதன் பிறகு காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது ஆனால் இப்பொழுது கர்த்தர் ஆசரிப்பு கோடாரத்தையும் கடந்து தேவாலயத்தையும் கடந்து ஒவ்வொரு தனிநபர்களையும் தேவாலயமாய் மாற்றி அவர்களையே கர்த்தர் சபையாக கர்த்தர் நினைத்து வைத்திருக்கிறார் சரி வாசிக்கிறேன் இருபதாம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வருஷம் யாத்ராகமம் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவை எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக என்கிறார் இங்க பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் வந்து குத்து விளக்க பத்தி பேசுறாரு இந்த குத்து விளக்கை குறித்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கம்படி இடித்து பிடிந்த தெளிவான ஒளிவு எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளை இடுகிறார் அப்போ இது ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் வந்து குத்து விளக்க வைக்கிறார் இந்த கொத்து விளக்கு இது சபைக்கு அடையாளமானது அப்போ இந்த குத்து விளக்கை குறித்து ஆண்டவர் சொல்றாரு இது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இது அணையக்கூடாது எப்பொழுதும் இது குத்து விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும் இந்த குத்து விளக்கு எப்பொழுதும் இடித்து பிழியப்பட்ட ஒளிவ எண்ணெயை இசுரவேல் கொண்டு வந்து அதை எப்பொழுதும் இடைவிடாமல் எரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஒருபோதும் அணையக்கூடாது ஆசிரிப்பு கூடாரத்தில் குத்துவிளக்கு என்னைக்குமே அணையக்கூடாது அது எப்பொழுதும் எரியணும் நான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் தெய்வ திட்டம் உண்மையாகவே சொல்லுகிறேன் சபை என்பது என்ன குத்து விளக்கு அப்போ அந்த குத்து விளக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அணையக்கூடாது அணைஞ்சு போன குத்து விளக்கை ஆண்டவர் சபை என்று சொல்ல மாட்டார் கொளுத்தவே படாத ஏற்றப்படாத குத்து விளக்கை ஆண்டவர் அது குத்து குத்து விளக்கு என்று சொல்வதில்லை குத்து விளக்கு என்றால் அது எரியும்போது தான் அது உண்மையாகவே விளக்கின் அடையாளம் வெறுமனை குத்து விளக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது அதனுடைய கிரியை என்ன அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் குத்து விளக்கனுடைய வேலை என்ன அது எரியறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது இல்லையா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது ஒரு மைக்குனால் அது சவுண்டை ரிசீவ் பண்ணுறோம் அதுக்கு தான் மைக் இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வேலை ஒரு கேமரானா அது வந்து பிக்சரை வந்து ஷூட் பண்ணுது அப்போது இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வேலை அதே போல் குத்து விளக்கு என்றால் அதனுடைய வேலை என்ன சும்மா வைக்கிறது இல்லை குத்து விளக்கு குத்து விளக்குனா எரியணும் அதுதான் அதனுடைய வேலை அதான் அதனுடைய வேலையில் அது கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் அதனுடைய வேல்யூ அது அதனுடைய வேலையை செய்யலைன்னா அதனுடைய பெயரை சொல்கிறதுக்கு நம்ம மீனிங்கே கிடையாது அப்போ விளக்கு என்றாலே அது எரிய வேண்டும் அப்போ குத்து விளக்கு என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆசரிப்பு கூடாரத்திலே அது இருபத்தி நாலு மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா சபை என்கிறது எது பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம் அந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டீங்கன்னா எப்பொழுதும் ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருக்கிறவர்கள் இதுக்கு பேர் தான் சபை அவளுக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்காக வெளிச்சம் கொடுக்கிறவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்காக ஆவியானவரால் எரிந்து கொண்டிருக்கிறவர்கள் இவங்களுக்கு பேர் தான் சபை இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன் நீங்கள் ஏதோ ஒரு சபையில் இருக்கீங்க ரைட் நல்லது நீங்கள் போகிற ஒரு சபை நல்ல ஆவிக்குரிய சபை ரொம்ப நல்லது ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிறதும் வசனத்தை போதிக்கிற ஒரு சபை நல்லது இப்போ நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் நீங்கள் ஒரு குத்து விளக்கு அதாவது சபையில் நீங்களும் ஒரு அவயவம் உங்கள் வாழ்க்கை எரிந்து கொண்டிருக்கிறதா அணைந்து போய்விட்டதா இதுதான் கேள்வி உங்க வாழ்க்கை அணைஞ்சிருச்சா இப்ப நீங்க யோசிச்சு நீங்கள் போகிற சபை ஒரு நல்ல சபைதான் இதுதான் கேள்வி நீங்க எப்படி இருக்கீங்க சபையே முழுவதும் ஏற்றப்படாமல் விளக்கு ஏற்றப்படாமல் இருக்குமென்றால் அது சபையே கிடையாது எதுவுமே அங்கே எரியாத நிலைமையிலே குத்துவிளக்காக இருந்துச்சு இருந்துச்சுன்னா அது சபையே கிடையாது ஆனால் சில சபைகள் உண்டு அது எரியுது குத்து விளக்கெலாம் எரியுது பற்றமைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் உங்கள் நிலைமை என்ன உங்கள் சபையிலே நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்கள் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எரிந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறீர்களா அல்லது ஒரு நாள் நான் எரிந்தேன் இன்னைக்கு நான் அணைஞ்சு போயிட்டேன் என்கிற நிலையில் இருக்கிறீர்களா நல்லா யோசிச்சு பார்க்கணும் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை எப்பொழுதும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் அது எரிந்து கொண்டிருக்கிற அனுபவம் எது தெரியுமா எல்லாத்தையும் நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் மேல் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் மேல் நீங்கள் வச்சிருக்கிற அந்த அன்பு இன்றைக்கு தொடர்ந்து அது எரிந்து கொண்டிருக்கிறதா அது அவிந்து போய்விட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா ஒரு காலத்தில் ஆண்டவரை நேசித்தேன் இன்றைக்கி என்னமோ நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்கள் விளக்கு அணைந்து விட்டது புரிதலாக உங்கள் விளக்கு அணைஞ்சிருக்குது நீங்கள் மீண்டும் அதை பற்ற வைக்க வேண்டும் எபேசி சபைக்கு காண்டவர் சொல்லும்போது இதை பின்னாலே விவரமாக சொல்லுவேன் பட் இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் அவங்களுடைய குறைவை சுட்டி காட்டுற பாருங்க ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் நாலு அஞ்சு ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை என்ன பேசுகிறார் பாருங்க விளக்கு உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்திலும் உண்டு அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு உன் கிரியைகள் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார் ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்ன நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு இந்த அன்பை குறித்து பேசும்போது அது அப்படியே எங்க கொண்டு போறார் பாருங்க நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக இல்லாவிட்டால் நீ அறியாத பட்சத்தில் நான் வந்து விளக்கு தண்டைங்கிற விளக்கை பற்றி பேசுறீங்களா குத்து விளக்கு விளக்கு தண்டை அதன் நீக்கி விடுவேன் இந்த இடத்திலையும் கத்திர விளக்கு தண்டுன்னு சொல்றது வேற ஒன்றும் கிடையாது பொன் குத்து விளக்கு ரெண்டாம் அதிகாரம் முதல் வசதத்தில் பாருங்க தெரியும் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தமது வலது ஏந்தி ஏந்திக்கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது தான் இன்ட்ரடக்ஷன் ஏழு பொன் குத்து விளக்கு அப்படிங்கிறாரு அப்படி தன்னை அந்த இடத்துல அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாரு அந்த விளக்கு தன்னை அந்த இடத்துல நான் விளக்கி போடுவேங்கிறார் அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் எரிகிறது என்று சொல்லுகிறது எதை குறிக்கிறது என்றால் அங்கே காணப்படுகிற ஆதி அன்பு இப்போ விளக்கு இருக்குது ஆனால் அந்த விளக்கு அவிந்த நிலையில் இருக்கிறது ஆதியில் நல்லா எரிஞ்சது ஆரம்பத்தில் நல்லா எரிஞ்சது இப்பொழுது விளக்கு அங்கே தான் இருக்குது ஆனால் அணைஞ்சு போச்சு ஆகிய நான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஆதியை கொண்டிருந்த அன்பு ஆரம்பத்தில் நல்லா எரிஞ்சியே இப்போ அது போயிடுச்சு இந்த எந்த நிலைமையிலே இந்த விளக்கு அணைஞ்சு போச்சு என்பதை நினைத்து மனம் திரும்பி மறுபடியும் ஆதியிலே செய்த கிரிகளை மறுபடியும் நீ செய் இல்லாவிட்டால் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை எடுத்து விடுவேன் அப்போ இந்த விளக்கு எரிகிறது என்பது ஆதி அன்பில் நம்மை பாதுகாத்துக் கொள்வதை தான் குறிக்கிறது இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்டடியை நீங்க கேட்குறீங்க ஆர்வத்தோடு கேட்குறீங்க நான் கேட்குறேன் உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா ஆண்டவர் மேல் அந்த நேசத்தி அவர் மேல் உண்மையான அன்பு இருக்குதா என்னமோ கிறிஸ்தவராக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிற சந்தோஷம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியா உட்காந்து 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 தேவ பிரசனத்தோடு ஜபித்த ஜபம் இன்னைக்கு நான் ஜபிக்கிறேன் நீங்க சொல்லுவீங்க நான் ஜபிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் ஜபிக்கிறீங்க ஆனால் ஆரம்பத்தில் அந்த தேவ பிரசன்னத்தோடு ஒரு குழந்தத்தனமாக வாஞ்சியோடு தாகத்தோடு நீங்கள் ஜெபிச்சீங்களே உள்ளன்போடு கர்த்தரை தேடினீங்களே வேறு இல்லாத விட கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தீங்களே பணம் சம்பாதிக்கிறத விட ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்களே உலக வேலையை விட ஆண்டவரை தேடுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்களே இன்னைக்கு நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க இன்றைக்கு இன்னைக்கு நீங்க பணம் சம்பாதிக்க போகிறதுனாலே உங்களுக்கு ஜெபிக்க டைம் இல்லையா இன்னைக்கு நீங்க ரொம்ப பிஸியா ஓடுறதுனால உங்களுக்கு ஜெபிக்கவே முடியலையா முன்பு ஜெபிக்கும் போது பார்த்த தேவ பிரசனை உங்களால் பார்க்க முடியலையா உங்கள் விளக்கு அணைந்திருக்கிறது உங்கள் விளக்கு அணைந்திருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் அதை ஏற்று அந்த விளக்கை மறுபடியும் நீ எரிய விடு அணையக்கூடாது ஆசரிப்பு கூடாரத்திலே விளக்கு அணையக்கூடாது அதற்கு எண்ணெய் ஊற்றப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்தரிடத்திலே இடித்து பிடியப்பட்ட ஒளிவை எண்ணெயை கேட்டு வாங்கி அதை ஊற்று இதை தாண்டவர் அன்னைக்கு சொன்னார் ஊத்து எண்ணெயை ஊத்து எண்ணெயை ஊற்றி அதை மறுபடியும் அதை எரிய விடுங்கிறார் எண்ணெயை ஊற்றி அதை மீண்டும் எரிய விடு அது எரிந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவர் நம்ம எடுத்து முடியும் ஏன் தெரியுமா ஆண்டவர் எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகளின் நடுவிலே தான் உலாவிக் கொண்டிருக்கிறாரே தவிர அணைந்து போய்விட்ட விளக்குகளின் நடுவிலே ஆண்டவர் இருப்பது இல்லை நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் உலாவுகிறார்னா எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகளின் நடுவிலே தான் அவர் உலாவுவார் எரிந்து கொண்டிருக்கிற குத்து விளக்குகளின் நடுவில் ஆண்டவர் உலாவுவாரை தவிர அணைந்து போய்விட்ட விளக்குகளின் நடுவிலே ஆண்டவர் இருப்பது இல்லை கவனிக்கணும் ஆண்டவர் அதன் மேலே இருக்க மாட்டார் உங்கள் வாழ்க்கை ஆதி அன்பிலே நிறைந்து ஆண்டவரோடு உண்மையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இந்த உலகத்தின் மற்ற எந்த காரியங்கள் எந்த மனுஷரை விட பணத்தை விட பொருளை விட மற்ற எல்லாவற்றை விட ஆண்டவருக்கு பிரதானமான இரு இடம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் பட்சத்தில் தான் ஆண்டவர் உங்கள் மேல் இருந்து உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்க முடியும் அப்பதான் அந்த தேவ பிரசனத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க வாழ்க்கையில் அந்த தேவ பிரசனம் குறைகிறத நீங்க பாக்குறீங்களோ அது ஆதி அன்பிலிருந்து நீங்க குறைஞ்சிட்டு வந்திருக்கிறீங்க என்பது அடையாளம் என்றைக்கு அந்த தேவ பிரசனம் உங்கள் வாழ்க்கையில குறைகிறதை உங்களால் உணர முடிகிறதோ ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில இருந்து நீங்கள் அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது அடையாளம் சரிப்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா கவனிக்கணும் எரிந்து கொண்டிருக்கிறதான ஆதி அன்பிலே இருக்கிறவர்கள் மேல்தான் கர்த்தர் பிரியமா இருப்பார் மற்றவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பது இல்லை அணைந்து விட்ட விளக்கு விளக்குகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பது இல்லை அணைந்து விட்ட விளக்குகளின் நடுவில் கர்த்தர் உலாவுவது கிடையாது கர்த்தர் இருட்டில் உலாவிறவர் கிடையாது அவர் வெளிச்சத்தில் உலாவுகிறவர் இருட்டிலே உலாவுகிறவர் அல்ல அவர் மேல் பிரியமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் பார்த்தீங்களா அதை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டம் பாருங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் அவருடைய வருகையோடு நான் சொல்லுகிறேன் சேர்த்து சில விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள் முப்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசிக்கிறேன் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசிக்கிறேன் கவனிங்கம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து புரிதுங்களா தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது இங்கே வாக்குத்தத்தம் என்பது என்ன நான் நேற்றே சொன்னேன் வாக்குத்தத்தம் என்பது பிரதானமாய் வேதத்திலே வாக்குத்தத்தம் என்பது நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்று வேதம் தெளிவாக சொல்லுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பரலோகத்தை படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது இதை சொல்லும் பொழுது அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள் வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் உடனே நீங்கள் இது இது உலக பொருளை பற்றி வாக்குத்தத்தம் நினைக்காதீங்க அது அல்ல வாக்குத்தம் என்பது என்ன இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொல்லுகிறார் அவர் வரும்பொழுது நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதனால அந்த வாக்கு தத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய வருகை பற்றி பேசுகிறார் பாருங்க வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி ஆனால் அவன் மேல் என் ஆத்மா இராது அணைந்து விட்ட விளக்கின் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருப்பது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கின் தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரே தவிர அணைந்து போய்விட்ட விளக்கின் மேல் பின்வாங்கி போனவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமா இருப்பது இல்லை வேதம் தெளிவாக சொல்லுது பின்வாங்கி போவனானால் அவன் மேல் என் ஆத்மா இராது என்கிறார் நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்மா ஈடற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் கெட்டு போகிறதற்கு பின்வாங்குகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது ஆத்மா ஈடறி பரலோகத்திற்கு செல்லுகிறதற்கு நாம் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இப்ப புரியுதா உங்கள் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருப்பதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் புரிதலாக எண்ணெய் ஊற்றப்படுற அதுக்கு தான் இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெயை இஸ்ரேவல் புத்திரர் கொண்டு வரும்படி மோசே சொல்லும்படி கத்தல் சொன்னார் உங்கள் வாழ்க்கையில் இடித்து பிழியப்பட்ட ஒளிவ எண்ணெய் கொண்டு வரணும் அது என்ன அதுதான் அபிஷேகம் இடித்து பிடியப்பட்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இடித்து சிலுவை மரணத்தில் அவர் இடித்து பிடியப்பட்டு அங்கே இருந்த அபிஷேகம் ஊற்றெடுத்தது இடித்து பிழியப்பட்ட ஒளிவ எண்ணெய் அதுதான் கிறிஸ்துவிலிருந்து வெளிப்படுகிற அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் உங்கள் விளக்கிலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும் உங்கள் அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையிலேயே ஆவிலே நிறைஞ்சு அந்த பரலோக சந்தோஷத்தோடு ஜெபிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களே நான் ஒன்று சொல்கிறேன் கால தாமதம் பண்ணாமல் முதல்ல அந்த லெவலுக்கு திரும்புறதுக்கு நீங்கள் வழியை பாருங்கள் முதல்ல அந்த நிலைமைக்கு திரும்புறதுக்கு வழியை பாருங்கள் அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் அதை ஜெபிக்கும் பொழுது அது எவ்வளோ சந்தோஷமாக நான் ஜெபித்தேன் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்னுடைய ஜெம நேரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள இன்னைக்கு அது இல்லைன்னா மறுபடியும் அந்த நிலைமைக்கு திரும்பற வழியை பாருங்க முதல் வேலை அதை செய்யுங்க ஸ்பிரிச்சுவல் ஜாய் ஆவிக்குரிய சந்தோஷம் உங்கள் ஜெப நேரத்தில் இருக்கணும் அதுதான் ஆதி அன்பின் சந்தோஷம் ஆண்டவரை சந்திக்கிற சந்தோஷம் அவர் அனுபவிக்கிற சந்தோஷம் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அது இல்லைன்னா உங்கள் லைஃப் எங்கேயோ டவுன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் இடித்து பிழியப்பட்ட அந்த ஒளிமை எண்ணெய் அதை ஊற்றுங்க இன்றைக்கி காத்துருங்க ஆண்டோருடைய சமூகத்தில் இன்றைக்கே நாளைக்கே இல்லை இன்றைக்கே காத்துருங்க காத்திருந்து உங்களை புதுப்பித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கிற எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ கத்தரை விட வேறு எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதெல்லாத்தையும் இன்றைக்கி வெளியில் தள்ளுங்க பணமாக உலக பொருளா பணம் சம்பாதிக்கிறதா உலக மனுஷரா அல்லது உங்கள் கையில் இருக்கிற மொபைலா என்ன எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீர்கள் அதெல்லாம் வெளியில் தள்ளி ஆண்டவரோடு கூட நெருங்கி வாங்க அந்த ஆதி அன்பை இந்த எண்ணெயை ஊற்றி எரிய வைப்பதன் மூலமாக மறுபடியும் ஆதி அன்புக்குள் வாங்க அந்த எண்ணெய் தான் விளக்கு எரியும் விளக்கு எரியிறது தான் ஆதி அன்பு பரிசு தாவியானவர் தான் உங்களுக்குள் அவர் அப்படியே உங்களுக்குள்ளாக எரிய வைக்கிறவர் உங்களை எரிய வைக்கிறவர் ஆவியானவர் நல்லா கவனிக்கணும் அந்த பரிசு தாவியானவர் அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி எரியப்படணும் இன்றைக்கி நேரத்தை செலவிட்டு பரிசு தாவியானவரால் நிறைந்து வாட கொள்ளுங்கள் நேரம் செலவிட்டு ஆவியானவரால் நிறைந்து வாழ பழகி கொள்ளுங்கள் நேரம் செலவிடுங்கள் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிறதை விட முக்கியமான இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை அணிஞ்சு போய் இருக்கிற விளக்கை ஏத்துறத விட முக்கியமானது வேற எதுவுமே இல்லைன்னு நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் அதை விட முக்கியமானது உங்களுக்கு இப்போ வேற வேலை இல்லை அதை விட வேற முக்கியமாக வேற எதையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு முதல்ல அதில் நீங்கள் வாங்க புரியுதுங்களா ரெண்டாவது அந்த இடத்துல உலாவுகிற இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அதை மட்டும் சொல்லிடுறேன் அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தார் அந்த விளக்கோடு கூட விளக்கு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதை குறித்து ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜபிக்கப் போகிறேன் எப்பேசி இருக்கிறது நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்கள் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சத்தியம் என்கிற கச்சை சத்தியம் என்பது என்ன யோவான் பதினேழு பதினேழு சொல்லுகிறது உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் நம்முடைய வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது வேத வசனம்தான் சத்தியம் சத்தியத்தினால் கத்தர் இடைக்கட்டி இருக்கிறார் பொற்கச்சை பொற்கச்சையாகிய சத்தியத்தை வேத வசனத்தினால் கத்தர் கட்டப்பட்டவராய் நமக்கு நடுவில் உலாவுகிறார் இப்போ அந்த எண்ணெயை ஊற்றணும் ரெண்டாவது சத்தியத்தினால் கட்டப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வேத வசனத்தை நல்லா படிங்க படித்து உங்களை ஒப்பு கொடுத்து ஆவியிலே உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் அறிக்கையிட்டு உங்கள் எல்லாம் சரிப்படுத்துங்கள் சரிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் குத்துவிளக்கு எரிகிறதாக நீங்கள் காணப்படுங்கள் ஏனென்றால் எரிகிற குத்துவிளக்கு அதன் நடுவிலே இயேசு கிறிஸ்து உலாவுகிறார் அந்த குத்துவிளக்கு என்பது சபை நீங்கள் சபையிலே ஒரு அவயவம் அதனால் நீங்கள் தான் அந்த குத்த விளக்கின் ஒரு பகுதி நீங்கள் தான் நீங்கள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் அவர் வருகிற பொழுது நம்முடைய விளக்கு எரிகிறதா இருக்க வேண்டும் அதாவது ஆதியரை கொண்டிருந்த அன்பு அது எரிந்து கொண்டே இருக்கிறதா இருக்க வேண்டும் அது அவிந்து விடாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாரும் கத்தரை நோக்கி பார்ப்போம் பாண்டவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஏழு பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே நிலையங்கி தரித்தவராக மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று யோவான் அப்போஸ்தலன் உங்களை கண்ட விதத்தை சொல்லுகிறாரே அப்பா எங்கள் யேசு ராஜா நீங்க நிலையங்கி தரித்தவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிறவர் சத்தியத்தை இடைக்கச்சையாய் கட்டியிருக்கிறவர் பொன் குத்து விளக்காம் சபையின் நடுவிலே உலாவுகிறவர் நீ இங்கே உலாவுகிறீங்க என்றால் அந்த விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் போய் போய்விட்டால் அந்த விளக்குக்கு அர்த்தமே கிடையாது விளக்குன்னா அதனுடைய வேலையை செய்யணும் அது எரிந்தால்தான் அது விளக்குன்னு சொல்ல முடியும் எரியாத பட்சத்தில் அது விளக்குன்னு சொன்னதில் அர்த்தமே கிடையாது நாங்களும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்காக இருக்க வேண்டும் எதிலே எரிய வேண்டும் ஆதி அன்பிலே பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக இல்லாவிட்டால் நீ அறியாத நேரத்தில் நான் வந்து உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று நீங்கள் எச்சரிப்பு கொடுக்கிறீங்க அப்பா இந்த எச்சரிப்புகள் எல்லாம் எங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் கொடுக்கிறீங்க உங்களுடைய எக்கால சத்தம் எங்களை எச்சரிக்கிறது உன் விளக்கை ஏற்று அணைந்து கொண்டிருக்கிறது அணையப்போகிற நிலையில் இருக்கிறது சிலருக்கு அணைந்து விட்டது அதை மீண்டும் ஏற்று இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயை ஊற்றி அதை தொடர்ந்து எரிய விடு என்று கர்த்தனை எங்களுக்கு சொல்லுகிறீங்க எப்பொழுதும் மாவீரை நிறைந்து வாடுகிற வாழ்க்கையின் மூலமாக உன் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீங்க அப்பா நாங்கள் அப்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க காத்து கொள்ளுங்க அப்பா ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க நன்மையும் கிருவையும் தொடரட்டும் நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும் தொடர்ந்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய வருகைகளை காணப்படுவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் ஸ்தோத்திரம் துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன்